டாக்டர் படத்தோட வெற்றிக்கு அப்புறம் டைரக்டர் நெல்சன் தளபதி விஜயை வச்சு பண்ண படம் தான் பீஸ்ட். இந்த படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்போட ரிலீஸ் ஆச்சுன்னு தான் சொல்லணும். ஆனால் அந்த எதிர்பார்ப்பை பீஸ்ட் படம் பூர்த்தி பண்ணலை. இதனால பலரும் படத்தை ட்ரோல் பண்ணிட்டு வந்தாங்க. இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது, தளபதி ஃபேன்ஸ் பலருமே படம் பிடிக்கல அப்படின்னு சொல்லி டைரக்டர் நெல்சனை கடுமையாக திட்டிட்டு வந்தாங்க. டைரக்டர் நெல்சனை ட்ரோல் பண்ணுறதையும் மீறி அவரை ரொம்ப கடுமையாக திட்டியும் பல போஸ்ட் இன்னும் போட்டுட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சம்பவம் இப்போ நடந்திருக்கு. ஆர்ஜே பாலாஜி நடிப்பில் வர ஜூன் 17 வீட்டில் விசேஷம் அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்தை ப்ரொமோட் பண்ணுற விதமாக ஒரு வீடியோ ட்விட்டரில் ஷேர் பண்ணியிருக்காரு ஆர்ஜே பாலாஜி. அந்த வீடியோவில் விஜய் ஃபேன் ஒருத்தர் இந்த மாதிரி ஃபன்னியாக தான் சாங் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோலாம் பண்ணாரு நம்ம நெல்சன், அடே நெல்சா அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு. அந்த கமெண்ட்க்கு ஆர்ஜே பாலாஜி ரிப்ளை பண்ணியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, நெல்சன் ஒரு அசாதாரணமான டைரக்டர், நிறைய ஷோஸ் அவர் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், அவர் படங்களோட பெரிய ஃபேன் நான், நல்ல திறமை மற்றும் ஒரு இன்ஸ்பைரிங் ஜேர்னி இருக்கிற டைரக்டர் அவர், கண்டிப்பாக அவர் இனிமேல் எடுக்க போகிற படங்களில் நம்மளை ரொம்ப மகிழ்விப்பார், ப்ளீஸ் இதை கொஞ்சம் நிறுத்துங்க அப்படின்னு ரொம்ப எமோஷ்னலாக நெல்சனை பற்றி ஆர்ஜே பாலாஜி பேசி விஜய் ஃபேன்ஸுக்கும் ட்ரோல் பண்ணுறவங்களுக்கும் ஒரு வேண்டுகோள் வச்சிருக்காரு. பலரும் நெல்சன் என்ன தான் பீஸ்ட்டு சரியாக எடுக்கல அப்படின்னாலும் நல்ல டைரக்டர் தான் அவர், ஒரு தோல்வியை வச்ச ஒருத்தரை இவ்வளோ மட்டம் தட்டுறது ரொம்ப தவறான ஒன்று அப்படின்னு நெல்சனுக்கு ஆதரவாக பேசிட்டு வராங்க. நெல்சன் அடுத்ததாக தலைவர் ரஜினிகாந்தை வச்சு படம் பண்ண போகிறாரு. அதோட ஒர்க்கில் தான் இப்போ பிஸியாக இருக்கார். இந்த படத்துக்கு ஸ்க்ரீன் ப்ளே KS ரவிக்குமார் பண்ண போகிறதா சில தகவல் வருது. அஃபிஷியலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.